हेलो फ्रेंड्स वेलकम टू एस एस सिस्टर्स इन अरसुवै विरुंदु। இன்னைக்கு நம்ம அரிசி விருந்தில் என்ன செய்ய போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டான ப்ரான் தொக்கு தான் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு ப்ரான் வந்து நான் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தேவையான பொருட்கள் என்னென்னா, ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ரெண்டு, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தக்காளி நல்லா கிரேவியாட்ட அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மல்லியும் மிளகாயும் சேர்த்து அரைத்த மிளகாய்த்தூள். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி கூட இந்த தொக்கு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1 மினிட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானோட குக்கிங் டைம் வந்து 4 நிமிஷம்தான். ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா லப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக டைம் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேவியில் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கன்ட்டு. இப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் புலாவ் செஞ்சு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை கீரை கடைஞ்சி கூட அதுக்கு நீங்கள் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அரசுவை விருந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.